Hello friends, welcome back to another video. In this video, we are going to talk about image compression. Now, we have a government website or a photo upload. We have 500 kilobit or 100 kilobit. This is a restriction. So, that's why we easy to compress the photo. It's an website. நம்ம வழக்கமாக சில ஆப்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதையும் யூஸ் பண்ணலாம். விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த வெப்சைட்டையும் யூஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க, லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேரும் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து நான் எப்படி ரீசைஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இந்த வெப்சைட் கூட வந்ததுக்கப்புறம் அப்லோட் இமேஜ்னு சொல்லி செலக்ட் இமேஜ்ன்ற பட்டன் இருக்கும். சரிங்களா? இதில் மீட் இதில் வந்து ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா கேமரா அப்படின்னு நிறையா காமிச்சிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஃபோனுக்கு இது மாறும். சரிங்களா? இது வந்து மீடியான்னு எனக்கு காமிக்கிது. சில பேருக்கு ஃபைல்ஸ்ன்னு காட்டும், சில பேருக்கு ஃபோட்டோஸும் காட்டும், சில பேருக்கு மீடியானே காட்டும். நான் மீடியா கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபைல்ஸ் இந்த ஒரு இன்டர்ஃபேஸ் வந்துடும். இதில் உங்களோட இமேஜை செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 5 MB இருக்கிற ஒரு ஃபைலு, நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. அப்லோட் ஆயிடுச்சானே எப்படி தெரிஞ்சுக்கிறது? மேலேயே நேம் காட்டும். ஸோ இதுதான் அந்த இமேஜோட நேமு. சரிங்களா? இப்போ வந்து நியூ சைஸ் அண்ட் ஃபார்மேட். சரிங்களா? ஹெச் வித்து. ஓகேங்களா? ஓகேங்களா? வித்து ஹைட் ரெண்டு நம்ம வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தா எனக்கு கரெக்டாக வர மாட்டேங்குது. ஸோ உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடிஞ்சால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ நமக்கு சைஸ் தான் குறைக்கணும். இப்போ ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். இதில் நீங்கள் வந்து ப்ரெசன்ட் மெனுன்னு இருக்குல்ல, இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து பிக்சல்ஸ் இன்ச்சஸ் இப்படியும் காட்டும். இதன் மூலமாகவும் நீங்கள் ஹைட்டு வித்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வித் ஜேபிஜி இருக்கட்டும். குவாலிட்டி 90% இருக்குது. நம்ம ஒரு 85 வைப்போம். ஸோ ஏன் அப்படின்னா 90 வச்சோம்னா பெருசாக ஒன்றும் குறைய மாட்டேங்குது. அதாவது நமக்கு தேவைப்படுற அந்த 500 KB அந்த ரேஞ்சுக்கு வரமாட்டேங்குது. சரிங்களா? ஏன்னா நம்ம கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் இந்த ஒரு சில இடத்துலாம் இந்த அதெல்லாம் வைக்க முடியும். 500 KB மிகாமல் ஃபோட்டோ அப்லோட் செய்ய ஒன்று தான் கேட்குறாங்க. ஸோ அதுதான் இது பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறது. ஒயிட் கலராக பேக்ரவுண்டான்ட்டு என்ன கொடுத்துங்க. ஃபீசர்ஸ் இமேஜ் கொடுத்துருவோம். ஓகே, ஃபீசர்ஸ் இமேஜ் கொடுத்தாச்சு. இப்போ வந்து ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா யுவர் இமேஜ் ஹேஸ் பீன் ரீசைஸ்டு அப்படின்னு வரும். ஸ்வைப் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா? 400 430 KB வந்துருச்சு. எவ்வளோ எம்பி? கிட்டத்தட்ட 5 MB இருந்துச்சு. இப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு பக்கத்தில் டவுன்லோட் இமேஜ் காட்டும். அந்த சைஸுக்கு பக்கத்தில் கிளிக் பண்ணாமல் டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஸோ டவுன்லோட் தான் டவுன்லோட் ஆயிரும். ஸோ டவுன்லோட் கொடுக்கல. ஏன்னா அவ்வளோதான் இந்த வீடியோவே. ஸோ இதில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து சைஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னும் கூட குறைச்சிக்கலாம். உங்களுக்கு சைஸ் சரியாக வர மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வந்து போர்ட்ரேட் அதாவது உயரம் ஜாஸ்தியாக வேணுமா, வித்தை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அகலம் ஜாஸ்தியாக வேணுமா, சாரி அகலம் ஜாஸ்தியாக வேணுமா, வித்தை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஹைட் வேணுமா, ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ சேம் தான், பிக்சல்ஸ் வேணுனாலும் நீங்கள் பிக்சல்ஸ் வழியாகவும் பண்ணலாம். சரிங்களா?